மீனம் ராசிக்காரர்களுக்கு நடக்கவிருக்கும் ராகு கேது பெயர்ச்சியானது அக்டோபர் 30ஆம் தேதி நடக்கிறது. ராகு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருந்து இதுவரை குடும்பத்தில் குழப்பம், வருமானத்தில் பிரச்சனை, பணம் கொடுத்து வாங்குவதில் பிரச்சனை என பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் இனிமேல் அதுவரை அனைத்திற்குமே முடிவு வரப்போகிறது. உங்களுடைய ஜென்மத்திலேயே வரப்போகும் ராகுவினால் நீங்கள் இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் என நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறீர்கள். இதுவரை தேவையில்லாமல் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இனி சுமூகமான அமைப்பு ஏற்படும். ஆனால் 7ஆம் பாவகத்தில் உள்ள கேது பகவான் உங்களுடைய மனைவி மற்றும் கணவருக்கிடையே சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீன ராசிக்காரர்கள் கடந்த 1.5 வருடமாகவே விபத்துக்களில் நிறைய சிக்கியுள்ளனர். அதே சமயம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு என அலைந்து அவர்கள் ஓய்ந்து போயுள்ளனர். இந்த நேரத்தில் அவர்களுக்கு அனைத்துமே அவர்களுடைய பக்கத்தில் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் வந்து சேர்கிறது. நேர்மையானவர்களாகவும் நல்ல ஒரு மனப்பான்மை உடையவர்களாகவும் விளங்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த சோதனைகள் அனைத்தும் விலகி அவர்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பானது இவர்கள் கையில் உள்ளது. உங்களுக்கு 12ஆம் பாவகத்தில் சனி பகவான் இருப்பதாலும், ஜென்மத்திலேயே ராகு பகவான் இருப்பதாலும் குடும்பத்தில் யாருக்காவது ஒருவருக்கு மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அதனால் உடல் நலனில் அனைவரும் கவனமாக இருப்பது மிகச்சாலச் சிறந்தது. 7ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சிறு பிரிவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. பிரிவு என்றால் அவர்கள் சண்டை போட்டுதான் பிரிய வேண்டும் என்பது அர்த்தம் கிடையாது. வேலைக்காக சில பேர் வெளிநாடு செல்லலாம். இடம் மாற்றத்திற்காக சில பேர் பிரிந்து காணப்படலாம். சில பேர் தொழிலுக்காகவும் செல்லலாம். இது போன்ற நல்ல பிரிவாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தற்போது உள்ளது. உங்களுக்கு ராசி அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய 2ஆம் பாவகத்தில் தற்போது தனித்து காணப்படுவதால் அவர் அதிகமான வருமானத்தை அள்ளித்தருவார். உங்களுக்கு சொத்து, பொருள், பொருள் சேர்க்கை என அனைத்தையும் தற்போது தரக்கூடிய நேரமாக விளங்குவதால் நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி நன்கு சம்பாதிப்பது நன்மையான விஷயம். உங்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 7ஆம் பாவகத்தில் கேது இடப்பெயர்ச்சி ஆகும்போது சில தடைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. ஆனாலும் நல்ல தசாபுத்திகள், 2, 7, 11ஆம் அதிபதிகளின் நல்ல தசாபுத்திகள் நடைபெறும் போது உங்களுக்கு திருமண வாய்ப்பு உங்களுடைய சுயஜாதகத்தில் கைகூடி வரும். கேது பகவானால் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடானது புதன்கிழமைகள் அல்லது சனிக்கிழமைகளில் செய்யும் போது மிக அற்புதமான பலனை பெற்றுத்தரும். ராகு பகவானால் ஏற்படும் தொந்தரவுகளை தவிர்ப்பதற்காக நீங்கள் வியாழக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் துர்க்கையம்மன், காளியம்மன், வாராகியம்மன் போன்ற வழிபாடுகளை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபடுவது மிகச் சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள ஏழை குழந்தைகளுக்கு நீங்கள் உணவு தானம் அளிக்கும்போது அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு தானாகவே அமையும். ஓம் சிவாய நமக. நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நமசிவாய நமக. அனைவரும் நல்லாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன்.